Hi friends, welcome back to Tamil Mithran. Bigg Boss Season 4 la iniki 16வது நாள் முதல் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முன்னதா நாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆரி, அஜித், சுரேஷ், அனிதா, பாலாஜி அப்படினு 5 பேர் இந்த வார எவிக்ஷனுக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. சோ இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிற 5 பேருமே ஈக்குவலான போட்டியாளர்கள் தான். அதனால யார் எலிமினேட் ஆக போறாங்க, அஜித் தன்னோட எவிக்ஷன் ப்ரீஃபாஸை யூஸ் பண்ணுவாரா இல்ல அஜித் கிட்ட இருந்து அதை யாராவது திருட போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் சில முக்கியமான எதிர்பார்ப்புகள் போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற முதல் ப்ரோமோல பிக் பாஸ் புது டாஸ்க் ஒன்று கொடுத்திருக்காரு. இந்த டாஸ்க் பற்றி ரியோ எல்லாருக்கும் படிச்சு காட்டிட்டு இருக்காரு. அரக்கர்கள் அரக்கிகள் அப்படின்னு ஒரு குரூப்பாகவும் மற்றவங்கெல்லாம் ஒரு குரூப் மாதிரியும், இதில் அரக்க அரக்கிகள் என்னதான் தொந்தரவு செஞ்சாலும் மற்றவங்க ஒன்றுமே பண்ணாமல் சிறையாட்டம் இருக்கணுமாமா. சுரேஷ் அனிதா அரக்கர்கள் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. ரியோ ஒரு பக்கம் சுத்தமாக தாடி மீசையெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருந்தார். தாடி மீசை எடுத்துட்டா நான் குழந்தை மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மேக்கப் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசி சிரித்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வாஷ்ரூமில் ரியோவை பார்த்த சுரேஷ் செம்ம க்யூட்டாக இருக்க அழகாக இருக்க அப்படின்னு புகழ்ந்து சொல்கிறாரா இல்லை வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. ரியோவை பார்த்துட்டு இந்த குழந்தையை நம்ம எப்படி சீன்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் ரியோ 23ஆம் புலிகேசி படத்தில் வர காவலாளி மாதிரி வேஷம் போட்டு முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனால் நாம் இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ப்ரோமோவிலேயே இவங்களுக்குள்ளே பெரிய போரே வர மாதிரி போட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ இப்படியே இருந்தால் இன்றைக்கி எபிசோட் செம்ம ஃபன்னாக தான் இருக்கும் போல இருக்குது. பார்க்கலாம்.